இந்த படத்தில் நீங்கள் குற்றம், ஏமாற்றம், பொய் எல்லாம் பார்ப்பீங்க. மற்றும் லவ், காதல் மற்றும் வேலை எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. உனக்கு இன்றைக்கி இன்டர்வியூ வேலை இருக்கு, நீ காஃபி ஷாப்பில் சாப்பிட்டுக்கிறியா? இங்கே சாப்பிட்டு போ. என்ன பண்ணுற நீயே இப்போ டக்குன்னு சொல்லு. அம்மா, நான் வந்து காஃபி ஷாப்லேயே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் செய்யாதீங்கம்மா, எனக்கு லேட்டாகிட்டே இருக்கு. நான் காஃபி ஷாப்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன், ஓகேவாம்மா? சரிப்பா, நீ வந்து இன்டர்வியூவில் மட்டும் செலக்ட் ஆகிட்டே வந்துடு. நம்ம வீட்டு வாழ்க்கை வேறு அதிகமாகிட்டே போகுது, நீ வந்து இன்டர்வியூவில் மட்டும் செலக்ட் ஆயிரு, ஓகேவா? அம்மா, நான் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆயிடுவேம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப படிச்சிருக்கேன், நான் வந்து ஈஸியாக வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்லிடுவேன். நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி தான் வருவேன். ஓகே, பை பை, டாடா. குட் மார்னிங் சார், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன் சார். ஒன்றும் இல்லை, தொண்டை வலிக்கு சார். எனக்கு வந்து ஒரு பர்கர், அப்புறமா ஒரு ஜூஸ், இந்த ரெண்டுலேயே தான் எனக்கு ஒன்று எடுத்துருவா போதும். ஸ்பீடாக எடுத்துருவா, எனக்கு டைமே இல்லை இப்போ, நான் வேறு இன்டர்வியூ வேறு போகணும். ஓகே சார், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஆர்டர் வந்துடும் சார். நீங்கள் கேட்ட ஆர்டர் வந்து இப்போ வந்துருச்சு, நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க சார், அப்போ தான் உங்களை இன்டர்வியூ வேறு போக முடியும். ஓ, எப்படி நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? உங்களோட கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் காஃபி ஷாப் நான் எக்ஸ்ட்ரா 2 ரூபீஸ் தரேன். நீங்கள் எல்லோ சாப்பிட்றீங்களோ காசு கொடுக்கணும் சார். மேடம், நான் வந்து அதை வெயிட்டர்கிட்டே கொடுத்துட்ற, வெயிட்டர்கிட்ட கேளுங்க, அவரே வந்து உங்ககிட்ட தந்தார், டிப்ஸாக அவருக்கு 2 ரூபீஸ் தந்தேன். ஓகே மேடம், நான் இப்போ இன்டர்வியூ போகிறேன், டாட்டா, பை பை. மேடம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நீங்கள் வந்து அந்த காஃபி ஷாப்பில் இருந்த லேடி தானே? நீங்களும் வேலை தேடி வந்தீங்களா சார்? நானும் இங்கே தான் வேலை தேடுறதுக்கு வந்திருக்கேன். ஓகே மேடம், நீங்களும் இங்கே தான் வேலை தேட வந்திருக்கீங்களா? நானும் இங்கே தான் வேலை தேட வந்திருக்கேன். வந்து நீங்கள் என்ன ஒர்க்காக வந்திருக்கீங்க? நான் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்குக்கு வந்திருக்கேன். நீங்களும் கம்ப்யூட்டர் ஒர்க்காக வந்திருக்கீங்க சார்? நானும் கம்ப்யூட்டருக்காக தான் வந்திருக்கேன். குட் மார்னிங் சார், ஐ ஆம் சித்தார்த் சார். சரி சித்தார்த், நீங்கள் இப்போ சொல்லுங்கள், கம்ப்யூட்டர் உங்களுக்கு எதுக்கு வந்து உதவி செய்யுது, நீங்களே சொல்லுங்கள் சித்தார்த். சார், கம்ப்யூட்டர் வந்து எதுக்கு எதுக்கு உதவுதுன்னா, நம்மளோட வாழ்க்கையே வந்து கம்ப்யூட்டர் தான் இருக்குது. இந்த டெலிஃபோனு அது மாதிரிலாம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்னால், கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு நம்மளோட பாதி லைஃப்பில் அது இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கிறது. இப்போ நம்மளுக்கு எதாவது ப்ராஜெக்ட் வேணும்னா வந்து அதில் டைப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். வேறு எதாவது எதாவது வேணும்னா அது கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி வந்தேன்னா, இந்த கம்ப்யூட்டரில் தான் வந்தேன். கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதி ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் இல்லைனா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, சுயமாக இப்போ பண்ண முடியாது சார். கம்ப்யூட்டர் இருந்தால் எல்லா வேலையுமே ஈஸியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சார். எல்லா வேலையுமே கம்ப்யூட்டர் வந்து நான் வந்து சொல்கிறேன், பெஸ்ட்டு சார், கம்ப்யூட்டர் பெஸ்ட்டு சார். ஓகே சித்தார்த், இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போனோம், அடுத்த அளவுக்கு கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். ஓகே மேடம், உங்கள் நேம் என்னால் நீங்கள் சொல்கிறீங்களா? ஐ எம் கவினியா சார். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச போயம் சொல்லுங்கள். எந்த வயசில் இருந்தது கூட சொல்லலாம், நீங்கள் குட்டி வயசில் இருந்தது கூட சொல்லலாம் மேடம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நக்கில் தொட்டில் ஐ கால் சோலோ, பி கேர்ஃபுல் மை ஹவுஸ். ஓகே மேடம், இப்போ நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருப்பீங்களா இல்லை ஆக மாட்டீங்களான்னு நினச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து செலக்ட் ஆகிருப்பேன் தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது தான் நான் செலக்ட் ஆகிருப்பேனா ஆகிருக்க மாட்டேன்னு தெரில, ஆனால் நான் செலக்ட் ஆகிருப்பேன் தான் ஆனால் நான் நினைக்கிறேன். கன்ஜாஸ்லேஷன், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஓகேயா? ஓ, நான் வந்து செலக்ட் ஆகிட்டேனா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் செலக்ட் ஆகலன்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் நான் ஒரு குத்தாட்டம் போட போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன், ஜாலியாக இருக்கிறேன். நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்களா இல்லை ஆயிருக்க மாட்டீங்களான்னு நினைக்கிறீங்க? நான் செலக்ட் ஆகிருப்பேங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஓகேயா? ஓ, நான் செலக்ட் ஆகிட்டேன்னா ஜாலி ஜாலி ஜாலி
சிம்கா மச்சி காக்கா அம்மா, நான் செலக்ட் ஆகிட்டேன் இன்டர்வியூ இல்லை. இது ஃபுல்லாக தான் மூச்சு வாங்க ஓடி வந்தேன். என்னோட உங்களோட பல நாள் கனவு நிறைவேறிடுச்சுமா, நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். நீ செலக்ட் ஆகிட்டியா? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ எப்படி செலக்ட் ஆனே? ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே, எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க? நீ ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்டிய, சூப்பராக நீ செலக்ட் ஆகிருக்கேன். நீ என் பையனை நீ நிரம்பிட்ட, சூப்பராக நீ செலக்ட் ஆகிருக்கியே. மம்மி, உங்களுக்கு இன்றைக்கி ஹாப்பியான நியூஸ் ஃபாலோ போகிறேங்க மம்மி. இன்றைக்கி நான் வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து சூப்பராக பண்ணிட்டேங்க மம்மி. ஓகேயா மம்மி? என்ன அஃபியூவர் பண்ணுங்க மம்மி. செலக்ட் ஆனியா ஆகலையா? மம்மி, நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன், கவலையே படாதீங்க. நான் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன். நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன், நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா, நாளிலேருந்து எனக்கு ஆஃபீஸ் தொடக்கணுமா? நாளைக்கு நான் போகிறேம்மா. ஓகே ஓகே ஓகே, நீ போய் நாளைக்கு ரீஜாயின் பண்ண போகிற, ஜாலியாக இருக்க போகிற. ஓகே, அப்புறமா இங்கே கண்டுப்பியா? ஆ, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு உங்கள் அப்பா வரமாட்டாராம்மா, 5 days வந்து அவர் வரமாட்டாராம்மா. முக்கியமாக வந்து ஆஃபீஸில் வந்து மீட்டிங் இருக்காம்மா, அதனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தார். நீங்களும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களா? ஜாலி ஜாலி. ஆமாம் கவினியா, நானும் வந்து இன்னிருந்து ரீஜாயின் பண்ணுறேன். நானும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எப்பா கம்மி, எப்படி ஒர்க் போயிட்டுருக்கே? அது மட்டும் நான் கேட்க வரல. அது இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம், கொரோனா ஒரு புதுசு ஒரு வைரஸ் வருதாம்மா, அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீ ஜாலியாக மேடம் கூப்பிட்டீங்களாமே, பேசணும்னு. என்னவோ கொரோனா வைரஸ்ன்னு என்னவோ வந்துட்டு இருக்காமா, அதெல்லாம் ஒர்க்கம் ஃபோமு, அதெல்லாம் வந்துடுங்க. இரு சார், என்னவோ கூப்பிட்டீங்களாமே. எதுக்கு கூப்பிட்டீங்களேங்க சார்? அது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து 2-3 கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து விடு. ஏன்னா யாருக்கிட்டையும் குறைப்பாக இருப்பேன்னா கம்ப்யூட்டர் இருக்காது, அதனால தானே சொல்கிறேன். ஓகே. அப்படியே சித்தார்த்தக்கும் கம்மியாக இருக்க மாட்டோம், ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர் அனுப்பிச்சி விட்டுறேன். ஓகே ஓகே. அம்மா, எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னதுப்பா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒன்றுமே இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நம்ம வீட்டிலேருந்தே வேலை செய்யணும். அது லேப்டாப்பை தந்துடுவாங்க, லேப்டாப்லேருந்து உட்காந்த இடத்துல ஜாலியாக வேலை செய்யலாம். இதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஜாலியாக இருந்தது அது மட்டும்தான் அம்மா. எனக்கு தந்தது லக்கி. இந்த கொரோனாவால் என் லைஃபு கிக்கோ கிக்கு. சரி, என்னமோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. நீ வந்து கரெக்டாக இருப்பா, அதுதான் இப்போ எனக்கு முக்கியம். அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஜாலி ஜாலி. குட் மார்னிங் சார், ஐ எம் சித்தார்த் சார். சார் மெயிலா? சார் மெயில் அமுச்சு விட்ன பாருங்கள் ஒழுங்கா. சார், மூவி எடுக்கிற கம்பெனி தானே சார்? சேலத்தில் மொத்தியமாக ஒன்று இருக்கிறது. ஏன்னா கேட்டிங்களா, அந்த காலத்தில் வந்த ஜாம்பி வந்து இப்போ எல்லாம் தெளிவாயிட்டுருக்கு. நாம் வந்து பார்க்கலாம் இந்த ஜாம்பி எவ்வளோ கேவலமானது கொடூரமானதுன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் இந்த ஜாம்பி வைரஸை பார்த்தீங்களா இல்லையா? இந்த புதுசாக வந்துட்டுருக்கிற கொரோனா எக்ஸ் வைரஸாக பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தான் பார்த்தீங்களா மேடம்? நான் பார்த்தேன் மேடம். அங்கே ஒரு 2 பேர் பேசியிருக்கும் போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தவனை தொட்டான். தொட்ட உடனே அவனுமோ வச்சகல்ல மாறினா, அது என்னோட கண்ணோட பார்த்தா சார். இதுதான் இப்போ உங்களுக்கு பேட்டியில் சொல்லிட்டுருக்கேன். நீங்களே பார்த்துருக்கீங்க, இந்த சேர் ஃபோன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து எல்லாம் வைரஸையும் போயிடுச்சு, இந்த புது வைரஸும் இருக்குது. அதனால் இந்த வைரஸை எப்போ துவக்கணும் அடுத்த தீவிரக்கணும் அன்னை தமிழ் டிவியை மறக்காமல் பாருங்கள்.
இந்திய முக்கிய செய்திகள் நான் வாசிக்கிறேன். என்னதுன்னா, நம்மளோட உலகத்தில் வந்து இப்போ வந்து ஒரு வைரஸ் பிடிக்கல, அது பேர் கொரோனா. ஆனால் கொரோனான்னு அந்த வைரஸ் அது வந்து இப்போ நம்மளுக்கு ஜாம்பி மாதிரி பரவிட்டுருக்கு. அது ஏன்னு தெரில. அதுக்கு வந்து அந்த பேர் வந்து இப்போ எக்ஸ் வைரஸ்னு வச்சுருக்காங்க. அதாவது எக்ஸ் வைரஸ் மட்டும் தூக்கிட்டு எக்ஸ் கொரோனான்னு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பேர். பேரை கூட விடுங்க, இதால் ரொம்ப தாக்கப்படுவாங்க. எல்லாருமே வீட்டை விட்டு வெளில வர வேண்டாம். இந்த வைரஸால் எல்லாருமே மாஸ்க் போடுங்க. வெளியில் எதையாவது தேவையான போது வாங்க. அரசே உங்களுக்கு எல்லாமும் தருது. யாருமே தயவு செஞ்சு வெளியிலேயே வந்துடாதீங்க. இது தான் நான் சொல்லுகிறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, நம்மளோட உலகத்தில் வந்து புதுசாக என்னமோ ஒரு வைரஸ் போய்விட்டுருக்காங்கம்மா. அது பேர் என்னமோ ஜாம்பின்னு வச்சாங்க. ஆனால் ஜாம்பின்னு பேர் நல்லாலன்னு எக்ஸ் கொரோனான்னு வச்சுருக்காங்களாமாம்மா. அது ரொம்ப வேகமாக பருவாமாம்மா. இப்போ தான் ரெண்டு பேருக்கு நம்மளோட சேலத்தில் ஆயிருக்காமாம்மா. அதனால எல்லாத்தையுமே வீட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் போட்டிருக்காங்க. அதுவாம்மா, நல்லா தான்மா போயிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லாவே வீட்டில் ஜாலியாக உட்காந்து பண்ண முடியுதுமா. எனக்கே தெரியாது என்ன என்னமோ சேல்மாய் போய டீ குடிச்சிட்டு போய் பாக்குறேன். ஐயோ அம்மா என்ன பண்ணாங்களே தெரியலையே. ஐயோ அண்ணமே பச்சை கலர்லாம் வேணா இருக்கு, என்ன மாறிட்டே இருக்கு. கலர் வேற ப்ளூ ஆகுது, ரெட் ஆகுது, கிரீன். அந்த மாதிரி என்னால் ஆகிட்டே இருக்கு. சரி நம்ம கூட வந்த லிஃப்டில் இருக்கிறவங்கள்ட்ட சித்தார்த்தன்னு அவங்கக்கிட்ட வந்து கேக்கி வினியிருந்தோம். சரிவா போய் கால் பண்ணுவோம். சொல்லுக்கவில்லையா கூப்பிட்ட ஃபோனில்? அது ஒன்றும் இல்லை சித்தார்த். அது என்னதுன்னா, என் லேப்டாப் வந்து எங்கள் அம்மா என்னமோ பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு கலர் வருது. மவுஸ் ஒர்க் ஆகலை, கீபோர்டு ஒர்க் ஆகலை. அது என்னதுன்னே தெரியல. அதை மட்டும் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் மேடம், இப்போயே வந்து பார்க்குறேன். சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம். ஓகே கவினியா, ஓகே கவினியா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்கே கவினியா இருக்காங்களா? யாரா நீ? வீட்டுக்கு திருட்டு வந்திருக்கியா? ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், யாராவது ஹெல்ப்புக்கு வாங்க, ஹெல்ப்புக்கு வாங்க. அது ஒன்றுங்க, நான் இங்கே நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணிட்டீங்களே கம்ப்யூட்டரு, அதை வந்து சரி பண்ண தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து எந்த வேலையெல்லாம் செய்யலை. உங்களோட பாப்பாவோட கம்பெனிலாம் வந்து நானும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். நானும் உங்களோட பொண்ணு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி இவ்வளோதான் என்னோட பாப்பாவோட நீ ஃப்ரெண்டு தானே? சரி போய் சரி பண்ணு பா. என்னமோ பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி வர வச்சுருப்பா. எங்கள் வேலைனா எதுவும் போகக்கூடாதுப்பா, ப்ளீஸ்ப்பா, கெஞ்சி கேட்குறேன்ப்பா. அதுக்கு தானே வந்திருக்கு அத்தை. அதை இல்லை இல்லை, அதாவது ஆண்டி தானே அவங்கவுங்க அத்தைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்கு தான் வந்திருக்கேன் ஆண்டி, கவலையப்படாதீங்க. சூப்பராக மறுபடியும் அதே மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே போகாமல் சூப்பராக பண்ணி தந்துடுறேன் ஆண்டி. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, உங்களோட பேர் என்னன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? என் பேராப்பா, என் பேர் தான் வந்து பிரீச்சி. எல்லாருமே என் பேர் ஒருங்கிற பேர் வந்து பிரிய தர்ஷினி. எல்லோரும் என்னை பிரீச்சின்னு தான் கூப்பிடுவாங்க.
என்ன பிரச்சனையாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு சிபியூவில் பிரச்சனையாக இருக்கும், கம்ப்யூட்டரில் தான் பிரச்சனையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் வேணால் இப்போ வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் பார்க்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணி இப்படி பண்ணால் ஆயிரும். சரி, இதை பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஆனால் ஃபோன் என்கிட்ட இல்லை, அது போல் இப்போ நான் லேப்டாப்லேயே பண்ண ஆரம்பிக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி பார்த்துல அதில் ஏதோ ஒரு கீ இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன்னா போயிடுச்சு. இப்போ வேறு ஒரு ஸ்க்ரீன் கிளியர்மோ கேட்குதே. யூ கம்ப்யூட்டர் இஸ் ரீஸ்டார்ட், டீட்டெயில்ஸ் நாட் இரேஸா ஆர் இரேஸா டாட் இரேஸ். ஓகே ஓகே, இது இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்ல வேலை, இப்போ கரெக்ட் ஆகிட்டே இருக்குது. லோடாகவும் டைம் ஆகுது. கொஞ்சம் நெட்டு வேறு கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிறது போலயே. இதான் பூஸ்டர் அந்த மாதிரி எதாவது வச்சுருக்காங்களும் தெரியல. சரி, கரெக்டாக ஒரு இதாக வெயிட் பண்ணலாம். ஏய் சூப்பர், கரெக்டாக ஆகிடுச்சு எப்பயும் போல். பாடா, ஒரு வழியாக கரெக்டாக ஆகிடுச்சு. இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் கிளம்பிடலாம் வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே எதாவது நியூஸ் கேட்டு பார்க்கலாமே. டீட்டெயில்ஸ் எல்லாம் அடையில, பாஸ்வேர்ட் போயிடுச்சு. சரி, சும்மா போய் ஏதாவது நியூஸ் கேட்கலாம். என்னமோ எழுதியிருக்கு, அதை படித்து பார்க்கலாமே. சேலத்தில் முதன் மொழியாக எக்ஸ் வைரஸ் என்று ஒன்று பரவிக்கொண்டு இருக்கிறது. இதனால் மக்கள் ஜாம்பி மாறி இருப்பாங்கள் என்று சொல்கிறேன். அடுத்த செய்தி வரவைக்கும் அன்னை தமிழ் டிவியை கவனமாக பார்க்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். இப்போன்னு பார்த்து ஒருத்தருக்கு வந்து ஆயிருக்கு. நம்மளோட சேலமில் வந்து ஒருத்தருக்கு ஜாம்பி வந்திருக்கு. அவர் இன்னொருத்தன் தொட்டினால இன்னொருக்கும் பரவிடுச்சு. இதை வந்து நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, இங்கே என்னோட கண்ணு முன்னாடியே ஒரு ஜாம்பி இருக்குது. ஜாம்பி கொண்ட கொடுணுமா ஜாம்பியோட தான் தெரியுது. இதுக்கு மேலே நீங்களும் அந்த ஜாம்பியோட கொடுணுமானது நீங்களே பாருங்கள். எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும், எல்லாத்தையும் கழிச்சு சாப்பிட்ற வேண்டா. நீங்களும் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பயங்கரமாக ஜாம்பி இருக்குன்னு. நான் ஜாம்பி வச்சு தள்ளிட்டு இருக்கேன். இது கிட்டனா போகல, தள்ளி இருக்கிறதுனாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதோட இன்னும் கொஞ்சம் சாதிசமாக இதாக வேணும்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த எக்ஸ்போஸால் வரலாம். அன்னைக்கு சித்தார்த் டிவியோ மறக்காமல் பாருங்கள். சித்தார்த்துன்னு புதுப்பேன். ஓகேவா? தேங்க்யூ. சித்தார்த்துக்கு கூட சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. அவருக்கும் கூப்பிட்டாரு, நல்லதாக போயிடுச்சு. நம்ம சாருக்கிட்ட ஃபோன் பண்ணதுக்கு வேறு யாருக்காக ஃபோன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 பேர்கிட்ட ஃபோன் பண்ணோம். 5 பேர்கிட்ட ஃபோன் பண்ணோம், யாருமே ஃபோன் எடுக்கல. அவர் தான் வந்து எல்லாமே பண்ணி தந்தாரு. ஓகே, அவருக்கு அவசரம் ஒன்று ஃபோன்லாம். ஏ ஜிக்காக்கா சிக்காக்கா சோங்காக்கா சிக்காக்கா சோக்காக்கா காக்காக்கா. சரி, எங்கே போனாங்க சித்தார்த்து? அவர் பீப்பை போய் பார்க்கணும். அவர் அட்ரெஸ்ஸு அவங்க அம்மா கிட்டே இருக்கும். அவங்க போய் தேடி கஷ்டப்பட்டாத அவர் போய் டான்ஸ் சொல்லிடலாம். ஹலோ, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதை மட்டும் எனக்கு செஞ்சு தரலன்னா என்னோடய வேலையே போயிருக்கும். இது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க்கை பூரா அவங்களுக்கு இதுக்கு கடன் பார்த்துருப்பேன். இது எப்போ தீப்பே தெரியாது எனக்கு. இது ஒரு சின்ன உதவி தானே, இதை விட உதவி உனக்கு நான் என் வாழ்க்கையில் பண்ணுவேன். அதுவும் பர்த்டே அன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தருவேன். ஓகே சித்தார்த். சரி, அங்கேனா ஒரு வைரஸ் பரவிட்டுருக்கே, அருமீது எப்படி ஒன்று விட்டாங்க? நீங்கள் ஒன்றும் நியூஸ் பார்க்கலையா? நியூஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு செம்மையான சர்ப்ரைஸ் இருக்குது. இப்பயே போய் பார்க்குறேன், இதுதான் எனக்கு வேலை. நீ சொல்லிட்டேன், இப்பயே நான் போய் பார்க்குறேன். சரி சித்தார்த். சரி பை, வீட்டுக்கு போயிட்டு வா. ஓகே, பை பை. டாடா, பை பை. என்ன கண்ணே, லேப்டாப் சரியாயிருச்சா? அம்மா இங்கே பார்த்துக்கோ, இனிமேல் இல்லை பெப்பத் தொடாத. உன்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அவர் மட்டும் வரல, என் லேப்டாப்பே போயிருக்கோம். இனிமேல் என் லேப்டாப்பை நீ தொடாத.
இல்லனா நானே என்ன கூப்பிட்டு சொல்லு, புரியுதா? சரி கண்ணே, இனிமேல் நான் வந்து உன் லேப்டாப்பை எப்பயுமே நான் தொடவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி, உன் லேப்டாப்பை நான் தொட மாட்டேன். முக்கிய செய்திகள், பிரேக்கிங் நியூஸ், தொலைபேசி அன்னை தமிழ் சித்தார்த் உண்மையான சேனல். உலகத்தில் மொத்தம் 2 அன்னை தமிழ் சித்தார்த் சேனல் இருக்கிறது. அதில் ஒன்று தான் அன்னை தமிழ், அன்னை தமிழ் சித்தார்த். அன்னை தமிழ் சித்தார்த் சேனல் மற்றும் வேறு வருடல் என்ன செய்திகள்னா, அவங்கள் சேனல் ரேட்டிங் ஏற்ற வேண்டும் என்று அதனால் ஒரு வேஷம் போட்டு உங்கள் சேனல் ரேட்டிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை உறுதியாய் முடிவு பண்ண அன்னை தமிழ் சேனலை வரவேற்கிறோம். இனி அன்னை தமிழ் ஒன்லி அன்னை தமிழ் சித்தார்த் சேனல் தடை செய்வது கோர்ட் உலகம் தெரிவிக்குது. இதுக்கு மேலே எதுவுமே யூஸ் ஆகாது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு போங்கயா. அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி தந்தாங்களே, அதனால் வந்து ஃபேக் அம்மா, ஜாம்பின்னு ஒன்று ஆக்சுவலாக அந்த காலத்தில் இருந்துச்சம்மா, இந்த காலத்தில் ஆக்சுவலாக அது இல்லையம்மா. அதுவே என்னது, நான் வந்து அன்னை தமிழ் சேனல் ஒரு சேனல் இருக்காம்மா, அந்த சேனல் எல்லாமே ஃபேக்காக போட்டு பண்ணியிருக்காங்க. அன்னை தமிழ் சித்தார்த் சேனல் வந்து அதை வந்து நிரூபிச்சிட்டாங்க. நல்லா ஃபோன் சூப்பர் ஃபுல்ச்சே, அது தான் சொல்கிறேன். அது எனக்கு நானும் ரொம்ப பயந்தம்மா, நம்மளுக்கு அந்த ஜாம்பி வருமானே. ஆனால் எல்லாமே வந்து சும்மா பாப்பாம்மா, அதை வந்து அடுத்ததுல வந்து சொல்கிறாங்களம்மா. இவ்வளோதாங்கப்பா, நான் என்னமோ ரொம்ப பயந்தேட்டேன்ப்பா. கவினியா, சொல்லு கவினி, என்ன கூப்பிட்ருந்த? அதுவும் இல்லை, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீங்க வந்துருங்க. The next day. Happy birthday, கவினியா. Thank you. உன் பர்த்டே அப்ப நான் ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னது? I love you. No, no, no. எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி தான் இப்போ நானும் பண்ண போகிறேன். என்னதுன்னா பாட்டு தான், பாட்டு தான், பாட்டு தான். என்ன மட்டும் கிள்ளி வை புஜ்ஜி.